വേദാന്തരക്ഷമം ഇന്ദ്രഗർഭാസ്തപാദം തദ്പാദയുഗ്മസരസൈരുഗഭൃംഗരാജം ത്രയ്യന്തയുഗ്മഗതഭൂരിപരിശ്രമം തം ശ്രീരംഗലക്ഷ്മണമണിം ശരണം പ്രപദ്യേ ശ്രീമദ്വേദാന്തരാമാന്തിമുനികരുണാർദ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമച്ഛ്രീവാസയോഗീശ്വരഗുരുപദയോഃ അർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമച്ഛ്രീരംഗനാഥാഖ്യമുനികൃപയാ പ്രാപ്തമോക്ഷാശ്രമം തം ശ്രീമദ്വേദാന്തരാമാന്തിമുനിമപരം സംശ്ചയേ ദേശികേന്ദ്രം ദിശന്തു മേ ദേവസദാത്വദീയാ ദയാതരംഗാഞ്ജരാക്കടാക്ഷാ ശ്രോത്രേഷു പുംസാമൃതം ക്ഷരന്തീം സരസ്വതീം സംസ്കൃതകാമധേനും തത്രേശ്രവണയോരമൃതായമാനാം തുല്യാം ത്വദീയമണിനോപരസഞ്ചിതാനാം ഗോദേത്വമേവ ജനനി ത്വദവിട്ടവാർഹാം വാചം പ്രസന്നമധുനാം മമ സംവിദേഹി നീളാതുംഗസ്തനഗിരിതടീ സുപ്തമുദ്ബോധ്യ കൃഷ്ണം പാരാർത്ഥ്യം സ്വം ശ്രുതി ശതശിരസ്ഥിതമധ്യാപയന്തി സ്വോച്ചിഷ്ടായാം ശ്രജി നിഗളിതം യാ ബലാത്കൃത്യ പുംസെ ഗോദാതിസ്ഥി നമൈതമിതം ഭൂയേവാസ്തു ഭൂയ അന്നവയർ പുതുവയാണ്ടാളരംഗർക്ക് പന്ന തിരുപ്പാവൈ പൽപതിയം ഇന്നിശയാൽ പാടിക്കൊടുത്താൾ നർപ്പാമാലൈ പൂമാലൈ ചൂടിക്കൊടുത്താളെ ചൊല്ലു ചൂടിക്കൊടുത്ത ചുഴർക്കുടിയേ തുൽപാവൈ പാടി അരുളുള്ളവൊളയായി നാടി നീ വെങ്കടവർക്ക് എന്ന വിധി എന്റെ മാത്രം നാം കടവാവണ്ണമേ നൽകി ശ്രീ വിട്ടുചിത്ത കുലനന്ദന കൽപ്പവല്ലീം ശ്രീരംഗരാജഹരിചന്ദന യോഗ ദൃശ്യാം സാക്ഷാത് ക്ഷമാം കരുണയാ കമലാമിവാന്യാം ഗോദാമനന്ദ്രണ ശരണം പ്രപദ്യേ അന്തർജ്യോതിനാമഞ്ജനം യോഗദൃഷ്ടേ ചിന്താരത്നം സുലഭമികന സ്ഥിതി മോക്ഷാനുരൂപം ദീനാനാഥ വ്യസന സമനം ദൈവതം ദൈവതാനാം ദിവ്യം ചക്ഷുഃ ശ്രുതിപുരുഷതാം ദൃശ്യതേരംഗമധ്യേ വന്ദേ വൃന്ദാവനചരം വല്ലവീജനവല്ലഭം ജയന്തി സംഭവം താമവൈ ജയന്തി വിഭൂഷണം അസാധ്യ സാധക സ്വാമിന് അസാധ്യം തവ കിം വദേ രാമദൂതകൃപാ സിന്ധോ മുത്കാര്യം സാധയ പ്രഭോ കറ്റുക്കിടവൈ കണങ്ങളിൽ പലകറന്തി ശെറ്റാർ തിരളി ശെട്ടു ശരി ചെയ്യും കുറ്റമൊന്നില്ലാതെ കോവറ തമ്പൊർക്കൊടിയേ പുറ്റർ വൽകുൽ പുനമയിലേ പൂതരായി ചുറ്റത്തു തോഴിമാരെല്ലാരും വന്ന് നിൻ മുറ്റം പുകുന്തു മുകിൽ വണ്ണൻ പേർ പാട ചിറ്റാതെ പേശാതെ ശെൽവപ്പിണ്ടാട്ടി നീ എറ്റുക്ക് ഉറങ്ങും പൊള്ളയിലോരമ്പാവായി ചൂടിക്കൊടുത്ത ചുഴക്കുടിയാണ് ആണ്ടാൾ അരുളിയ ശങ്കത്തമിഴ് മാലയിലെ 11ാമത് പാശുരം നമുക്ക് ഇന്നുക്കു അനുഭവമാകുന്നത് இந்த பாசுரத்தில் எழுப்பப்படக்கூடிய பெண் எப்படி இருக்கன்னா குலத்தாலும் ரூபத்தாலும் குணத்தாலும் எல்லாவற்றாலும் அபிஜாதையாய் இருப்பாள் ஒருத்தி எழுப்பிறார்கள் அப்படின்னு அவதாரி கேட்டார். அதாவது அங்க இருக்கிற பெண் என்ன நினைக்கிறாளா, கிருஷ்ணனுக்கு நான் எதற்கு நோன்பு நோக்க வேண்டும், அவன் தான் எனக்காக நோன்பு நோக்க வேண்டும் என்று படுத்து கிடப்பவள். அதனால்தான் செல்வ பெண்டாட்டி என்று அவளை அழைக்கிறாளா. இந்த பாசுரம் ஆரம்பிக்கிச்சே கற்றுக்கறவை கணங்கள் பலகரந்தன. கற்றுக்கறவைங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா, ரெண்டு விதமான அர்த்தம், கன்றுகளோடு கூடிய மாடுகள் அல்லது கன்றுகளாக உள்ள மாடுகள். கன்றுகளோடு கூடிய மாடுகள்னா சாஸ்திரம் என்ன விதிச்சிருக்கு, மாடு டைரக்டா பால் கறந்து சாப்பிட அந்த மாதிரி இப்ப கிராமங்கள்ல இப்ப நகரங்கள் எல்லாமே குறைஞ்சு போயிடுச்சதுன்னா அந்த மாடு கறந்து பால் பால் நம்ம அருந்துவது எப்படின்னா கன்றுகளோடு இருக்கிற மாட்டுடைய பாலை தான் அருந்தணும். கன்று இல்லாத மாட்டுடைய பாலை நாம் அருந்தக்கூடாது, அப்படி கறக்கவே கூடாதுங்கிறான். அது கன்று இல்லாத மாட்டுடைய பாலை சாப்பிடக்கூடாது. அது அதனால கன்றுகளோடு கூடிய மாடுகள் தான் கண்ணன் கறக்கின்றான். இன்னொன்னும் கன்றுகளாக உள்ள மாடுகளைன்னா கிருஷ்ணன் வந்து கிழட்டு மாடுகளை கறக்கிறது இல்லைன்னு, அல்லது இப்படி இவன் ஸ்பரிசித்தவாறே கிழமாடுகளும் கன்றுகளாகும் அப்படிங்கிற, வயசான மாடா இருந்தா கூட கிருஷ்ணனுடைய ஸ்பரிசம் பட்டுதுன்னா அது வயசு வயசு குறைந்து போயிட்டுதான். அதான் தசரதன் சொல்றார், நான் ராமபிரானை கண்ணால பார்த்தேன்னா யுவாமா ஆயிடுதாக ஃபீல் பண்றேன். அகம் புனர்தேவகுமார ரூபம் அலங்கிருத்தம் தம் சுதமா பிரஜந்தம் நந்தாமி பஷ்யன் அபி தர்சனேன பவாமி திருத்வாச புனர்வேவ. வியாக்கியானம் சொல்றான், 60,000 ஆண்டுகள் வாழ்ந்த தசரத சக்கரவர்த்தியே தன்னை பகவத் தரிசனம் யுவாவாக ஆக்குகிறது என்றால் கண்ணனுடைய கரஸ்பர்சத்தால் இந்த கிழட்டு மாடுகள் கன்று வராவதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னு. அது 6000 படிகள் வியாக்கியானம் சொல்றா, முக்தர் பஞ்சவிம்சதி வார்ஷிகராய் கீழ் நோக்கி வயசு புகுமா போலே
அதாவது முக்தர்கள்னா சரணாகதி பண்ணி அர்ச்சனாதி மார்க்கம் வழியாக பரமபதத்துக்கு போன ஜீவர்கள்னா இங்க 95 வயசுல இங்க பரமபதிச்சிருந்தாலும் அங்க போயாச்சுன்னா எப்பவும் 25 வயசு ஆக்கிடுறான் பகவான், எப்பவுமே 25 வயசு யுவாவா. அது மாதிரி கண்ணனுடைய கரஸ்பர்ஷம் பட்ட மாடுகள்னா அங்க முக்தர்களுக்கு எப்படி எப்பவும் 25 வயசா இருக்கோ அது மாதிரி இது கன்றுகளாவே இருக்கு. அதனால கற்றுக்கறவை கணங்கள் அதான் திருமங்காடுவார் அனுபவிக்கிறார். கன்று மேய்த்தீனி துகந்த காளாய் என்றும் கடிப்பொழில் சூழ் கண்ணபுரத்து என் கனியே என்றும் மன்றமரக் கூத்தாடி மகிழ்ந்தாய் என்றும் வட திருவேங்கடம் மேயமைந்த என்றும் வென்ற சுரர் குலம் கலைந்த வேந்தே என்றும் விரி பொழில் சூழ் திருநறையூர் நின்றாய் என்றும் துண்ணுகுழல் கருநிறத்து என் துணையே என்றும் துணை முறை மேல் துளிசோரச் சோர்கின்றாளே. கன்று மேய்த்து இனி உகந்த காளாய் என்றும் எப்போ மேய்க்கிறதுனா கன்றுதான் மேய்க்கிறானா. அப்புறம் ஆண்டாள் அனுபவிக்கிறார், இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீர் ஊட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தை கண்டோமே. இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி, ஆச்சரியமான ஒரு விஷயம். அடையன் ஆச்சாரியன் திருக்குடஞ்சாண்டவன் அழகா சாதிக்கிற வழக்கம், இஷ்டமான பசுக்கள்னா கண்ணனுக்கு ரொம்ப இஷ்டமான பசுக்கள்னா இஷ்டமான பசுக்கள்னா இஷ்டம், கண்ணனுக்கு இஷ்டங்கிறது தமிழ்ல இஷ்டமான பசுக்கள்னா கண்ணனுக்கு ரொம்ப இஷ்டமான பசுக்களாம். எப்படின்னா இந்த மாடுகள்லாம் மேய்ப்பதற்காக யமுனா நதி தீரத்திற்கு கோபாலர்களோடு கண்ணன் செல்வது வழக்கம். தரப்படி மாடுகள் மேய்ப்பதற்குன்னு இவா ஒண்ணு எஃபர்ட்டே எடுத்துக்கிற வழக்கம் இல்லை, அது வாட்டிக்கு மேய்ஞ்சிட்டு இருக்கும். இவா வந்து யமுனையில யமுனை துறைவன் பேர் இவனுக்கு, யமுனையில இப்படி விளையாடி கொண்டிருக்கிறது கோபாலர்களோடு அந்த சிறுமிகள் ஆயர் சிறுமிகள் ஒரு வாழ அப்படி இருக்கின்ற பொழுது அந்த பெண்கள்லாம் என்ன பண்ணுவாளாம், அந்த யமுனை படித்துறையில மஞ்சளை தேய்ச்சி அந்த உரைத்து மஞ்சளை அதை நன்னா பத்திருக்கான்னு பாக்குறதுக்கு கல்லுல தேய்க்கிறதுக்கு போல கண்ணா முதுகு காமியும் பாலாம், கண்ணன் கண்ணங்கரே இருப்பான், இந்த மஞ்சள் பற்றி பத்தி இருக்கான் பற்று மஞ்சள் பூசி பாடிங்கிறார் பெரியாழ்வர். அப்படி முதுகுல தேய்ச்சி தேய்ச்சி மஞ்சள்னா உடம்பெல்லாம் அவனுக்கு கை முதுகு கால்லாம் மஞ்சளா இருக்குமா கண்ணனுக்கு. அந்த மாடு மேய்ச்சிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு போனதும் யசோதை கண்ணன் கோவிப்பா, நீ மாடு மேய்க்க போறியா இந்த பெண்களோடு போய் விளையாடிட்டு இருக்கியா, உடம்பெல்லாம் அவனுக்கு மஞ்சளா இருக்கு. அதனால என்ன பண்ணுவான் இந்த மாடுகள்லாம் கண்ணனை யசோதையிலிருந்து காப்பதற்காக தினப்படி வீட்டுக்கு திரும்பி போறதுக்கு முன்னால நாக்கால அவன் உடம்புல இருக்கிற மஞ்சள்லாம் நக்கி அவனை காப்பாத்துறதான். அதனால இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீர் ஊட்டி, அந்த பசுக்களை என்ன பண்றான் கண்ணன் மாடு மேய்ச்சிட்டு கொட்டையில கொண்டு பசுக்களையும் கன்றுகளையும் கட்டுகின்ற பொழுது சின்ன கன்று அது வந்து தண்ணி குடிக்க தெரியாது, இருக்கு அதுக்காக டம்புல ஜலத்தை வச்சு இவர் பின் கையை கட்டிண்டு குனிந்து அந்த தண்ணீரை தான் குடிப்பது போல அபிநயம் பண்ணி அதன் தலையை மெதுவா வச்சு ஜலத்துல வச்சு அமைக்கி குடிக்க வைக்கிறாராம். இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாடு விருந்தாவனத்தை கண்டோம் என்ன ஆண்டாள். அப்படி அந்த கன்றுகளாக இருக்கிற பசுக்களை கறக்கக்கூடியவன் அப்படி கற்று அதை அப்படி பதங்கள் போற பார்க்கணும், கற்றுக்கறவை கறந்து கற்றுக்கறவை கணங்கள் கறந்து கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து, இதுதான் சுவாரஸ்யம். கற்றுக்கறவை கறந்துன்னா ஏதோ ஒரு பசு ஒரு மாடு கறக்கிறதா அர்த்தம், கற்றுக்கறவை கணங்கள் கறந்துன்னா கணங்கள்லாம் கூட்டம் கூட்டமா ஒரு குரூப் குரூப்பா இருக்கும், ஒரு 50 மாடு 20 மாடு 40 மாடுன்னு ஒரு குரூப்பா. கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்துன்னா அது மாதிரி பல கணங்களை கறக்கிறது. எத்தனை மாடு அப்படின்னு கேட்டா வியாக்கியானத்தை எண்ண முடியாது. உதாரணம் திருஷ்டாந்தவானா சொல்லலாமே தவிர அவன் கறந்த மாடுகள் எண்ணிக்கை எத்தனை என்று சொல்ல முடியாது. ஏன்னா கற்றுக்கணங் சொல்றான் கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்துன்னு சொல்லியாச்சு. பல என்ற பதத்திற்கு என்ன அர்த்தம்னா அதை 1, 10, 100, 1000, 1,000 என்று குறிப்பிட்டு ஸ்பெசிபிக்கா ஒரு நம்பர் சொல்ல முடியாமல் பலன்னு சொன்னா எண்ண முடியாதுன்னு அர்த்தம். அதான் சொல்றாருங்க வியாக்கியானத்துல, பற்பல் ஆயிரம் உயிர் செய்த பரமா என்னும்படி ஜீவர்கள் அசங்கியாதமான ஆற்போலே, அதாவது பற்பல்லாயிரம் உயிர் செய்த பரமா அடிவர் எடுக்கிறார். அதாவது பகவானுடைய சிருஷ்டியில ஜீவாத்மாக்கள் எத்தனை, ஜீவாத்மாக்கள்னா மனுஷா மாத்திரம் இல்லை,
அவர் உயிர் உயிர் செய்த பரமாங்கிறார். பற்பல்லாலும் உயிர் செய்த பரமா, அது விலங்கினர்கள், பட்சிகள், ஊர்வன, பரப்பன, அப்புறம் ஸ்தாவரங்கள், எத்தனை பகவானுடைய சிருஷ்டியில சிருஷ்டி பண்ணது எத்தனைன்னு யாரானு எண்ண முடியுமா? அது மாதிரி இவன் கறந்த மாடுகள் எண்ண முடியாது. அப்புறம் ஈவிலாத ஜீவர்கள் எத்தனை செய்ததுண்டு என்று நம்முடைய பாப வர்க்கங்கள் அசங்காதமான போலே ஜீவராசிகள் அவள்லாம் எத்தனை பாபம் பண்ணிருக்கான்னு இருக்கான்னு தெரியுமா? அத்தனை ஜீவராசிகள் எத்தனை பாபம் பண்ணிருக்கான்னு யாரானோ டைரியில ஏதாவது பாக்கியெல்லாம் எழுதி வச்சுக்கிறாள். தவிர அன்னன்னைக்கு நாம செய்த பாபங்கள் என்ன நம்ம ஏதாவது எழுதி வைக்கிறோமா? அதனால அது எப்படி எண்ண முடியாதோ அது போலே கண்ணன் கறந்த மாடுகள் இன்னைக்கு எத்தனை என்று சொல்ல முடியாது. அப்புறம் பகூனிமே விதிதானி ஜென்மானி தவச்சார்ஜுனா என்று கண்ணன், அதாவது என்ன சொல்றான்னா அர்ஜுனனை பார்த்து, பகூனிமே விதிதானி ஜென்மானி தவச்ச அர்ஜுனா, ஏ அர்ஜுனா உனக்கு இதுவரைக்கும் எத்தனை ஜென்மாக்கள் உனக்கு தெரியாது, என்னுடைய ஜென்மாக்கள் எத்தனைன்னு உனக்கு தெரியாது என்று அவன் சொன்னது மாதிரி அவன் கறந்த மாடுகள் எத்தனைன்னு சொல்ல முடியாது. அப்புறம் சொல்றான் பகவோ நிருப கல்யாண குணாகா புத்திரே சந்தித்தே, அதாவது ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண வேண்டும் என்று தசரத சக்கரவர்த்தி பாரிக்கிறார். பாரித்து நாட்டு மக்களை எல்லாம் கூட்டு அவளை மந்திராலோசனை அவளுடையதான அபிப்பிராயம் ஒப்பீனியன் கேட்கிறார். இவர் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு ராஜா சக்கரவர்த்தி தன்னுடைய பிள்ளைக்கு முடிச்சு விட்ட போறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சிருந்தா போறோம், இருந்தாலும் எல்லாரையும் கூப்பிட்டு அவர்களுடைய அபிப்பிராயத்தை தெரிந்து கொண்டு எல்லாரும் ஏகமனதாக ஏற்றுக்கொண்டால் அதனால் என்ன ஆழ்கின்றவங்க ராஜாவுக்கும் ஆளப்படுகின்ற மக்களுக்கும் சந்தோஷம் ஏற்படும் என்பதற்காக. அப்ப என்ன உடனே என் பிள்ளைக்கு முடிச்சு விட்டுறேன்னு சொன்ன உடனே அவ என்ன சொல்றான்னா ஸ்ட்ரெயிட்டவே எத்தனை சொல்லிப்பில்ல அவ பதில் சொன்னாங்கிறார் வால்மீகி பார்க்கணும். அநேக வருஷ சாகஸ விருத்தஸ்வமசி பார்த்திவ சராமம் யுவராஜானம் அபிஷிஞ்சஸ்வ பார்த்திவம் இச்சா மோஹி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜே நமகதாயாந்தம் ராமம் சத்ராவிருதானனம். இதுக்கு என்ன அர்த்தம்னா தசரத சக்கரவர்த்தியை பார்த்து அந்த ஜனங்கள் சொன்னா, அங்க இருக்கிறவா கூடி இருக்கிறவா, நீங்கள் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி விருத்தராக கழவரா போயிட்டீர், ராமபிரானை பட்டத்து யானையிலே அமர்த்தி அவனை வெண்கொற்ற கொடையாலே முகத்தை கவிழ்க்கப்பட்டு கஜேன மகதா யாந்தம் கஜேன மகதா ஆயாந்தம் அவன் போயிட்டு வரத்து நாங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் அல்லவா இச்சா மோகி என்ன. தசரத சக்கரவர்த்தி உள்ளூர மனசுல சந்தோஷம், தன் பிள்ளைக்கு ஏக மனசா எல்லாரும் ஒத்துக்கிறான். ஆனாலும் அதை மறைத்து கொண்டு ஏதோ கோபத்தோடு கேட்பது போலே பிரஜைகளை பார்த்து கேட்டாரா, அதெல்லாம் சரி பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி விருத்தராயிட்டே என்கிட்ட சொன்னா இம்ப்ளைடு மீனிங் இன்டைரக்டா என்ன சொல்றீங்களா, பிளீஸ் ஸ்டெப் டவுன். அதானே அப்ப எனக்கு ஒரு சந்தேகம், நான் ஏதேனும் தவறு இழைத்திருக்கிறேனா, நான் ஏதேனும் குற்றம் செய்தேனா, நான் செய்த குற்றம் என்ன கேட்டாரா பிரஜைகளை பார்த்து. அவ என்ன பதில் சொன்னாலும் வியாக்கியதாக்கள் சொல்லறத சொல்லிட்டு அப்புறம் அந்த வால்மீகி ஸ்லோகம் சொல்றேன் பாருங்க என்ன சொன்னாலும் அவ பதில், உம்மிலும் சீரிய குணங்களை உடைய புத்திரனை பெற்றதுதான் நீர் செய்த குற்றம். நீர் ஒரே ஒரு தத்துவம் பண்ணீர், என்ன தப்புன்னா நல்ல குணவானான பிள்ளையை பெற்றுட்டேன். உண்மையிலும் சீரிய குணங்களை உடைய புத்திரனை பெற்றதுதான் நீர் செய்த குற்றம். அவன் அசத்தா இருந்தா ராமராஜ்யம் வேண்டான் இருப்போம், நீரே ராஜ்ய பரிபாலனம் பண்ணன். ஆனா நல்ல பிள்ளை என்ன பெற்றிருக்கு, அது என்ன வால்மீகி எந்த ஸ்லோகத்து இந்த வியாக்கியானம்னா, பகவோ நிருப கல்யாண குணாக புத்திரஸ்ய சந்தித்தே, பகவோ நிருப கல்யாண குணாக புத்திரஸ்ய நிருப அரசே, உங்களுடைய பிள்ளைக்கு கல்யாண குணங்கள் பகவகாங்கிற பதம் வந்து பலன்னு தமிழ் சொல்றோம், அதாவது பகவான் இடத்துல இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள் எப்படி என்ன முடியாதோ அது போல கண்ணன் கறந்த மாடுகள் என்ன முடியாதுன்னு சொல்றோம். அங்க சொல்றார் பகூனிமே விதித்தானி ஜென்மானி தவச்சார்ஜுனானா, அர்ஜுனை பார்த்து எத்தனை ஜென்மான்னு தெரியாதுன்னு ஒரு கவி சொன்னாங்க இருந்து, தமிழ ஒரு கவி கண்ணபுரத்துக்கு போனா அந்த பெருமாளை பார்த்து சொன்னா, கண்ணபுரத்தம்மானே கடவுள் நீ எனினும் ஒன்னிலும் நான் அதிகம், ஏன் தெரியுமா, உன் பிறப்போ பத்து என் பிறப்பு எண்ணற்றது. கண்ணபுரத்தம்மானே நான் உன்னோட பெரியவையா,
ஏன்னா நீ பண்ணினது தசாவதாரம் 10 தான், நான் எத்தனை பத்து எத்தனை பிறப்பு பிறந்திருக்கேன் தெரியுமா? நான் அது மாதிரி அந்த பெருமாளை பத்தி சொல்லச்சு நம்மாழ்வார் சொல்றார், பல பலவையா பரணம் பேரும் பல பலவே, பல பலவே சோதி வடிவு பண்பெண்ணில் பல பல கண்டுண்டு கேட்டுற்று மோந்து இன்பம் பல பலவே ஞானமும் பாம்படை மேலாற்றேயோ பல பலவே. அப்புறம் எத்தனை பல சொல்றா பிறகு பலன்னு சொல்லியாச்சுன்னா எத்தனைன்னு சொல்ல எண்ண முடியாது. பெருமாளுக்கு பேரும் பல பல ஆயிரம் நாமன்னா ஆயிரம் நாம உபலட்சணம் தான், அனந்தா வை நாமஹா எண்ணற்ற நாமங்கள் உடையவன் பகவான். அதுதான் பல பலவே ஆவரணம் பேரும் பல பலவே, பல பலவே சோதி வடிவு இதெல்லாம் ஒரே சொல்றார். ஆகினால எத்தனை மாடு கற்றுக்கிறவை கணங்கள் பலகரந்து, கற்றுக்கிறவை கணங்கள் பலகரந்து என்ன, இத்தனை பசுக்களையும் கண்ணனே கறக்கிறானோ, கண்ணனே கறக்கிறானே எப்படி கறக்கிறான், அதுக்கும் திருஷ்டாந்தம் கொடுக்கிறார் வியாக்கியானத்துல. என்ன ஓமி என்னன்னா எக்ஸாம்பிள், திருவடி சமுத்திர தலத்திலே இறங்கினா போலே முதல்ல, ரெண்டாவது அத்வரியுவானவன் அடுத்தடுத்து யாகத்திலே இறங்குமா போலே, மூன்றாவது வீரக்ஷத்திரியன் யுத்தகலத்தில் இறங்குமா போலே. எப்படி கறக்கிறான், இத்தனை மாடுகளையும் கண்ணன் எப்படி கறக்கிறான் அப்படின்னா, அதுக்கு முதல்ல சொல்றச்சு திருவடி சமுத்திர தரணத்திலே இறங்கினா போலே. கிஷ்கிந்தா கண்ணன் கடைசி சப்பாதி சொல்றது, ராவணனால் அபகித்து செல்லப்பட்ட சீத்தை லங்கையில இருக்கா, இந்த 100 யோஜன விஸ்தீர்ணமா சமுத்திரத்தை தாண்டி அக்கறையில போனா லங்கை இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அப்ப அங்க எல்லாரும் அங்க இருக்கிற வானர சேனைகள், அங்க ஜாம்பவான் இருக்கார், அங்கதன் தலைவையில வானர சேனைகள், தெற்கு திக்கில வந்த வானர சேனைகள், ஆஞ்சநேயன் இருக்கார். ஒவ்வொருத்த என்ன சொல்றான், நான் 10 யோஜனை தாண்டுவேன்னா, ஒருத்த 20, நான் ஒருத்த 30, நான் ஒருத்த 40. அந்த லீடர் இருக்கானே அங்கதன் சொன்னா, நான் தாண்டி அந்த பக்கம் போயிடுவேன், திரும்பி எப்படி வருதுன்னு தான் எனக்கு புரியலன்னா, அப்படி ஒரு லீடர். அந்த நேரத்துல ஜாம்பவான் சொல்றார், ஆஞ்சநேயனை பார்த்து சொன்னார், ஆஞ்சநேயா உன்னால் தான் முடியும், ஏன்னா உன்னுடைய பலத்தை நீ மறந்திருக்கே, உன்னால் தான் முடியும், உன்னால் தான் முடியும், உன்னால் தான் முடியும் நின்றே இருந்தார் பாருங்க. உடனே அவருடைய பலம் ஞாபகம் வந்து சரீரத்தை பிரிச்சு பண்ணிட்டார் ஆஞ்சநேயன். அதுலேருந்து வந்துதான் உன்னால் முடியும் தம்பின்லாம் சொல்றான் பாருங்க. உடனே கிருஷ்ணந்தாகண கடைசி ஸ்லோகம் வால்மீகி ரொம்ப அற்புதமா சொல்றார். ஆஞ்சநேயன் அவன் என்ன பண்ணாரா, தன் உருவத்தை பெரிதாக்கி கொண்டு இருக்கிறான், சமுத்திரத்தை தாண்டணும், சமுத்திரத்தை எப்படி தாண்டதுன்னு முதல்ல ஒரு தடவை மனசுல ஒரு தடவை ரிஹர்சல் பண்ணினான். சவேகவான் வேக சமாஹி தத்மா பரிப்ரவீர பரவீரஹந்தா, சவேகவான் வேக சமாஹி தத்மா ஹரிப்ரவீர பரவீரஹந்தா, மனசமாதாய மகானுபாவ ஜகாமலங்காம் மனசா மனஸ்வி ஜகாமலங்காம் மனசா மனஸ்வி. மனசா மனஸ்விங்கிறார் வால்மீகி. உடனே இங்கிருந்து சமுத்திரத்தை தாண்டி போவதற்கு புறப்பட்டான் சுந்தரகாண்ட முதல் ஸ்லோகமே. தத்தோ ராவணி தாயாக சீதாயாச்சத்ருகரிஷனேஷ பதமன் வேட்டும் சரணாச்சரித்தே பச்சி துர்க்கரம் பிரதித்வந்தம் சிகீர்ஷன் கர்மவானர சமுதக்ரஷிரோக்ரீவோகவாம் பதிரிவாபவம். இப்படி கிளம்பினான். தத்தோ ராவண நீதாயாக சீதாயா சத்ருகரிஷனா ஏஷ பதமன் வேட்டும், அத கம்பன் வால் விசைத்து எடுத்து மண் தாழ் மடக்கி மார்பு ஒடுக்கி மானத்தோள் விசை துணைகள் பொங்க கழுத்தினை சுருக்கி தூண்டும் கால் விசை தடக்கை நீட்டி கண்புலம் கதுவா வண்ணம் மேல் விசைத்து எழுந்தான் உச்சி விரிஞ்சன்னாடு உறிஞ்ச வீரன். எப்படி கிளம்பினான், நான் வால் விசைத்தெடுத்து வன் தாள் மடக்கி, தாள் மடக்கினா காலை மடக்கிண்டு மார்பை ஒடுக்கி தோல் விசை துணைகள் பொங்க கழுத்தினை சுருக்கி அப்படி ரெண்டு கையை நீட்டி, எப்படின்னா அந்த ஒரு ஏர்கிராப்ட் பறக்கிறது பாருங்க அது மாதிரி வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லலாம். அங்கே சொல்கிற பொழுது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்கிறார். இந்த
பிரசங்காத்து இதுக்கு ரெலவென்ட் இல்லாட்டா கூட எப்படி தாண்டினானோ அது மாதிரி கடந்தாங்கிறது தான் சொல்றார். சமுத்திரத்தை தாண்டின மாதிரின்னு அங்க நம்ம ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொல்றார். ஆஞ்சநேயன் அப்படி சமுத்திர தருணத்துக்கு கிளம்பச்சே நமக்கெல்லாம் ஒரு மெசேஜ் ஒண்ணு சொல்றார். என்னன்னா, எந்த காரியத்தை செய்தாலும் அவரவர்கள் ஆச்சாரியனை ஸ்மரிக்கணுங்கிறத. ஏன்னா முதல்ல என்ன பண்ணான், சூரியாய மகேந்திராய பவனாய ஸ்வயம்புவே பூதேப்ய அஞ்சலிங் கிருத்வா சகாரகமனே மதிம். முதல் நமஸ்காரம் யாருக்கிடான்னா சசூரியாய, சூரியனுக்கு நமஸ்காரம் ஏண்டா பண்ணானா, அவனை நவவியாக்கரண பண்டித நவவியாக்கரண பண்டிதனா ஆக்கிறது சூரியன் ஆச்சாரியன். அதுக்காக அப்பா அப்படி சத்யோஜர விஸ்தீர்ணமான சமுத்திரத்தை திருவடி தாண்டியது எப்படியோ அப்படி கண்ணன் அந்த கற்று கரவை கணங்களை கறந்தது. அப்புறம் அடுத்து அத்வரிவானவன் யாகத்திலே இறங்குமா போரே, யாகம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அந்த ஒரு அரிச்சு இருந்தே இருக்கும். ஒரு யாகம் முடித்த உடனே அடுத்து என் பேரை என்ன யாகம் பண்ணலாம், அதற்கு எப்படி பண்ணலாம்னு அப்படி மேல மேல யோசிச்சுட்டே இருப்பாளாம். மூன்றாவது வீரக்ஷத்திரியன் யுத்தகலத்திலே இறங்குமா போரேன்னா, சக்கரவர்த்தி திருமுகன் ராமாவதாரத்தை பார்த்தோம்னா எதிர் சைன்யத்திலே சைன்யத்தை அடிச்சான்னா முதல் வெட்டு சக்கரவர்த்தி தேர்வுடையதா தான் இருக்கும். அப்படி ஏன்னா பிரதம யுத்தத்துல பார்த்தா ராவணன் கலங்கி நிற்கிறான்டா சுழச்சே விசேஷமா வால்மீகி அனுபவிச்சார். யோ வஜ்ர பாதா சனி சன்னி பாதாத்து ந சுக்ஷு பேனா பிச்சால ராஜா, யோ வஜ்ர பாதா சனி சன்னி பாதா ந சுக்ஷு பேனா பிச்சால ராஜா ச ராம பாணா பிஹதோ ப்ரிஷார்த்த சசால சாபம் ச முமோச்ச வீர. என்ன சொல்றாரு தெரியுமா, அங்க இந்திரனுடைய வஜ்ராயுதத்திற்கு கூட கலங்காத ராவணன் ராமபாணத்துக்கு கலங்கி நின்றான், தைரியத்தை விட்டாங்கிற. அப்படி வீரக்ஷத்திரியன் யுத்தகலத்தில இறங்குமா போலே அவர் அப்படின்னா கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து அடுத்தா அப்படி செற்றார் திரளிய சென்று எரி செய்யும் நாங்கள். எற்றார்னா விரோதிகள், திரள்னா அவர்களுடைய பலம், விரோதிகளுடையதான பலம் அழியும் வண்ணம் அவர்கள் சென்று சிரிச்சையும் அவர்களது இருப்பிடம் சென்று அவர்களை அழிக்கிறது. அதுதான் விசேஷம். அவா இருக்கிற இடத்துக்கே போய் சிங்கத்தை சிங்கத்தின் குகையிலே சென்று நேர்கொள்வது எதிர்கொள்வது அது மாதிரி. அப்ப சரி, செற்றார்னு ஒரு பதம் போட்டாலே ஆண்டாள், விரோதிகள்லாம் பெருமாளுக்கு விரோதிகள் உண்டா? ஏன்னா பாஷ்யக்காரர் சர்வபூத சுகத்துங்கிறார். எல்லாரும் அவன் எப்படிப்பட்டவன்னா பகவான் சர்வபூத சுகத்தினா அவனுக்கு வேண்டியவன் வேண்டாதவன் விரோதி நண்பனே கிடையாது, எல்லாரும் அவனுக்கு. அதுதான் அப்படி இருக்குச்சு, எப்படி செற்றார்னு பதம் போட்டான்னா அது என்ன அர்த்தம்னா, தன்னுடைய அடியார்களுக்கு ஆசிரியர்களுக்கு பாகவதர்களுக்கு யாரெல்லாம் இடைஞ்சல் செய்கின்றார்களோ, யாரெல்லாம் தன்னுடைய ஆசிரியர்களை விரோதிகளாக நினைக்கின்றார்களோ அவர்களை டைரக்டா தன்னுடைய விரோதிய பெருவாள் நினைக்கிறாராம். இப்ப பார்க்கலாம், கம்சனை வதிக்க வேண்டிய அவசியம் என்ன? கண்ணனுக்கு கம்சனுக்கு கம்சனை அழிக்க வேண்டிய அவசியம் என்ன? தானே டைரக்ட் விரோதமா? அதான் நம்மாழ்வார் சொல்றார் புரியுற மாதிரி, சாது சனத்தை நலியும் கஞ்சனை சாதிப்பதற்கு ஆதியம் சோதியுருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த வேத முதல்வனை பாடி விதிகள் தோறும் துள்ளாதார் ஓதி உணர்ந்தவர் முன்னா என்று விப்பார் மனுஷரே. கேட்கிறார் ஏனால கம்சன், கம்சனுக்கு என்ன விரோதம் கம்சட்டனா, சாது சனத்தை நலியும் கஞ்சனை சாதிப்பதற்கு ஆதியம் சோது உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்து. கிருஷ்ணாவதாரம் பண்ணி வந்தான எதுக்குன்னா, சாதுசனத்தை நலியும், சாதுசனம்னா தன்னுடைய ஆசிரியர்கள் பக்தர்கள் அடியார்கள் அவர்களெல்லாம் நலிவுறச் செய்கின்றான் இந்த கம்சன். ஆனால் அந்த கம்சத்தை அவருக்கு கோபம், கம்சன் இவருக்கு இல்லைன்னா விரோதி இல்லை அது மாதிரி. ஏன்னா இப்ப தூது போறான் கண்ணன் அஸ்தினாவரத்துக்கு தூது, தர்மபுத்திரர் கண்ணனை பார்த்து எங்களுக்காக நீ போய் தூது வைக்கலாம். ஏன்னா எப்படியானும் தர்மபுத்திரருக்கு அபிப்பிராயம் என்னன்னா, சண்டை வரக்கூடாது, யாரும் அடியக்கூடாது,
சமாதானமாக போகணுங்கிறதான நல்ல எண்ணம். ஆனால் கண்ணன் தூது போறதுக்கு இருவருக்கும் விருப்பம் இல்லை. அதுல ரெண்டு பேர்ல யாருன்னா, ஒருத்தன் அர்ஜுனன், இன்னொருத்தன் பீமன். அர்ஜுனன் தன்னுடைய கையில் இருக்கிற காண்டீபத்தினுடையதான அந்த அதுக்கு சக்தி இருக்கு. அந்த பலத்தினாலே துரியோதனாதிகள் நாம வெல்லலாம், தூதெல்லாம் வேண்டாம், யாச்சகம் கேட்க வேண்டாங்கிறான். பீமன் சொல்லுவான், என் கையில இருக்கிற கதையால் துரியோதனை அடிச்சு கொண்டுட்டு வந்துடுறேன், தூதெல்லாம் போக கூடாது. ஆனா தர்மபுத்தர் பாவம் என்னத்துக்காக, யாரும் மடிய வேண்டாம், தூது போயிட்டு வா கண்ணா. சரி, கிருஷ்ணன் இங்கேருந்து கிளம்புறார் தூது போறதுக்கு. அந்த வேளையில அங்க பார்த்தா பாஞ்சாலி திரௌபதி கண்ணும் கண்ணீருமா இருக்கா, விரித்த கூந்தலோடு. இல்லை சபதம் பண்ணிருக்கா பாஞ்சாலி சபதம், அந்த துரியோதனையை அடிச்சு தொடையை உடைச்சி அந்த ரத்தத்தை எடுத்து தலையில தடவி அதுக்கப்புறம் தலையை முடிவேன் கூந்தலேன். கண்ணனை பார்த்து பாஞ்சாலி கேட்கிறா, திரௌபதி கண்ணா, நான் என்னுடைய கூந்தலை என்னைக்கு முடியறது, அதாவது என்னைக்கு துரியோதனாதிகள் அழிய போறாங்க. இவனும் சமாதான தூதுக்கு போறான் கிளம்புற வேலையில பாஞ்சாலிட்ட சொல்றான் பாருங்க, மாயன் மாமாயன் எப்படிப்பட்ட வார்த்தை சொன்னா, அங்க வில்லுகுத்தூரார் பாரதம் தமிழ பாரதம் பண்றார், தொல்லாண்மை பாண்டவர்க்கு நான் தூது போய் மீண்டதற்பின் தொல்லாண்மை பாண்டவர்க்கு நான் தூது போய் மீண்டதற்பின் நல்லாயுன் பைங்கூந்தல் நானே முடிக்கின்றேன். என்ன பதம் பாருங்க, நான் தூது போய் மீண்டதற்பின் நல்லாய் உன் பைங்கூந்தல் நானே முடிக்கின்றேன்னா என்ன அர்த்தம்? இவரே தலை முடிஞ்சு விடுறா அப்படி அர்த்தம் இல்ல, நீ தலையை கூந்தலை முடியக்கூடியதான வாய்ப்பு வரும்னா என்ன அர்த்தம்? சமாதான தூது பேருக்கு தான் இது சமாதானத்துல முடிய போறது இல்லை, யுத்தம் வரப்போறது, துரியோதனை அழிய போறான், நீ கூந்தலை முடிய போற, இத்தனை அர்த்தம் இல்லை. இது சுவாமி தேசிகனுடைய அந்த அந்த திபி சுக்தி பாருங்க, பஞ்சவரை பல வகையும் காத்தார் வந்தார் பாஞ்சாலி குழல் முடித்தார் வந்தார் தாமே. பாஞ்சாலி குழல் முடித்தார்னா இவ சொல்றார், உன் பைங்கூந்தல் நானே முடிக்கின்றேன் கண்ணன் சொன்னான், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆக இங்கே தூது போறான், தூது போனா அஸ்தாபுரத்தில் இருக்கின்றவர்கள்லாம் வரவேற்பு எல்லாம் கொடுக்குறான், ஒவ்வொருத்தரும் பிரமாதமா தன்னிடத்திலே இருக்கக்கூடியதானே செல்வத்தை எல்லாம் பிரகடனப்படுத்துவதாக, இது என்னுடைய மாளிகை, இது என்னுடைய மாளிகைன்னு ஒருத்தரும் சொல்லிட்டு இருக்கா. அப்படி வந்துட்டே இருக்கே, ஒரு சின்னதாக ஒரு பர்ணசாலை மாதிரி, ஒரு சிறிய குடிச்ச மாதிரி ஒரு கிரகம் இருக்கு, இது யாருடைய வீடுன்னு கேட்கிறார் கண்ணன். பக்கத்தில் நிற்கிறார் விதுரர், கண்ணா இது உன்னுடைய திருமாளிகைன்னா. ஆஹா, அவருடைய மனோபாவது. உடனே கண்ணன் சொன்னா, ஹசிராபுரத்தில் எனக்கு ஒரு வீடு இருக்கு, அங்கேயே போலான்னா. பெரிய பங்களாங்களெல்லாம் விட்டான், விதுருடைய கிரகத்துக்கு போறார் கண்ணன். ஏன்னா பக்தி இருந்தது அங்க, அங்கு அவர் கொடுத்த ஏதோ பழமோ ஏதோ கொடுத்த ஆகாரத்தை உட்கொண்டு திரும்பி துரியோதனிட்ட தூது போறதுதான் நேரே துரியோதனுடைய அரண்மனைக்கு போனார். போன இடத்துல துரியோதனம் கேட்கலாம், அப்படித்தான் பழைய நாள் வழக்கெல்லாம் கல்ச்சர், அப்படித்தான் வந்தவர்களை வரவேற்று சாப்பிட்டாளா என்னன்னு கேட்டு, ஆகாரம் உண்டாச்சான்னு கேட்டு, இல்லை என்ன சாப்பிட சொல்லி பண்ற வழக்கம். அதனால் துரியோதனம் கேட்டான், கண்ணா முதல்ல சொல்லி நீ சாப்பிட்டே ஆச்சு ஆச்சு சாப்பிட்டாச்சு, எங்க சாப்பிட்டேன்னு கேட்டான். துரியோதன் கேட்டது கண்ணன் பதில் சொன்னார், விதுரன் வீட்டில் சாப்பிட்டேன். உடனே அகந்தையோடு துரியோதன் கேட்கிறான், போயும் போயும் அந்த விதுரன் வீட்டிலே சாப்பிட்டேன், நீ இங்கே சாப்பிடப்படாதா, இங்கே எத்தனை எல்லாம் வழுங்குற வசதிகள் இருக்கே, அரண்மனையில ஏற்பாடு பண்ணியிருப்பேனே, விதுரன் வீட்டு சாப்பிட்டியா சாப்பாடையா சாப்பிட்டேன். உடனே கண்ணன் பதில் சொல்றார் துரியோதனனுக்கு, அழகா ஒரு ஸ்லோகம், விஷதன்னோக்தவ்யம் த்விஷந்தம் நைவ போஜயேதி பாண்டவான் துஷசே ராஜன்னே மம பிராணாஹி பாண்டவாக. ரொம்ப அழகான பதில் அது, அதாவது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு பதமா பார்ப்போம். த்விஷதன்னம் ந போக்தவ்யம், துரியோதனா உனக்கு சாஸ்திரம் தெரியுமாடா, த்விஷதன்னம் ந போக்தவ்யம் துஷந்தம் நைவ போஜயே, அதாவது நம்ம வீட்டில் விரோதிக்கு சாப்பாடு போடக்கூடாது, விரோதி வீட்டு சாப்பாட்டே நாம சாப்பிடக்கூடாது. உடனே துரியோதனன் கேட்டிருப்பான் பொருளுக்கு, எதுக்காக இதை போய் சொல்றேன், ஹவ் இஸ் இட் ரெலவென்ட் நவ். உடனே கண்ணன் அடுத்த இந்த ஸ்லோகத்துக்கு ஃபர்தரா பாருங்க, பாண்டவான் துஷசே ராஜன், நீ பாண்டவர்களே துவேஷிக்கிறேடா, சரி பாண்டவர்கள் துவேஷிச்சா உனக்கு என்னன்னு கேட்டிருப்பான் பொருள் இருக்கு. அதுக்கு பதில்,
மம பிராணாகி பாண்டவாக, பாண்டவர்கள் என்னுடைய பிராணனுக்கு சமம்டா, அவர்களை நீ துவேஷிக்கிறேன், அவர்களை விரோதியா நினைக்கிறேன், என்னுடைய பிராணனுக்கு சமமான பாண்டவர்களுக்கு விரோதி நீ, அதனால நீ எனக்கும் விரோதி, உங்க வீட்டுல சாப்பிட மாட்டேன். இத்தனை அர்த்தம். ஆக அப்ப என்னன்னா, சிற்றார் நான் விரோதின்னா பெருமாளுக்கு டைரக்டா விரோதி கிடையாது. ஆசிரித்த விரோதிகளான பக்தர்களுக்கு விரோதிகளாக இருப்படி தன் விரோதிகளாக அப்படி நினைச்சு செற்றார் திரளழிய சென்று சரி செய்வோம் அவர்கள் இருப்பிடம் போய். அதுதான் அவருடைய வீரத்துக்கு. ஏன்னா கம்சன் அழிச்சான்னா கம்சன் இருக்கிற இடத்துக்கு போய் அழிக்கிறார், ராவணன் அழிச்சான்னா ராவணன் இருக்கிற இடத்துக்கு போய் அழிக்கிறார் பெருமாள். அதைத்தான் அதை விசேஷமா அனுபவிக்கிறார் திருமேசிய பிரான். திருச்சந்த விருத்தத்தை சொல்றார், இலங்கை மன்னனைந்தொழைந்து பைந்தலை நிலத்துக கலங்ககன்று சென்று கொன்று வென்றி கொண்ட வீரனே, விலங்கு நூலர் வேதனாவர் நீதியான கேள்வியால் வலங்கொள குழந்தையும் கிடந்த மாறும் அல்லவே. பதம் போடார் பாருங்க. இலங்கை மன்னன் ஐந்தொழைந்து, ஐந்தோடு ஐந்து, ஃபைவ் பிளஸ் ஃபைவ் பத்துல, இலங்கை மன்னன் ஐந்தொழைந்து பைந்தலை நிலத்துக என்ன தமிழ், கலங்க அன்று சென்று ஒன்று வென்றி கொண்ட வீரனே, விலங்கு நூலர் வேதனாவர் எப்படி இருக்காளாம் திருக்கொடுந்தலைகளா சகல சாஸ்திரங்கள் வாய்த்தவர், விலங்கு நூலர் வேதனாவர் நீதியான கேள்வியார் வலங்கொள குடந்தையு கிடந்த மாலுமல்லவே. சுவாமி தேசிகன் ராவண வதத்தை ராமபிரான் பண்ணத்தை உத்தமம் ஒருத்தலம் அமைத்தல் உரழித்த நூயத்தகனையால் அத்திரம் அரக்கன் முடிபத்து முருகொத்தன உதித்த திருவரும். அரக்கன் முடிபத்து முருகொத்தனே, அதனால ஒரு ஒரே ஓர் எழுத்தனும். அவன் இருக்கிற இடம் சென்று செற்றார் திரளழிய சென்று சரி செய்யும் சொல்லிட்டு குற்றம் ஒன்றில்லாத கோவலர், கல்யாண குணங்கள் நிறைந்தவன் பகவான், அவனுக்கு தோஷமே கிடையாது. பகவான் தாழ்ந்த இடத்திலே வந்தாலும் அவனுக்கு தோஷம் ஒட்டாது. அது ரொம்ப முக்கியம் தான். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, சூரிய கிரணம் இருக்கு, அதாவது ரே சரிப்பிருந்த அது அப்படி இதை ஒரு எப்போ நன்னா பார்க்கலாம்னா, அந்த தென்னை ஓலையினால கீர்த்தி இந்த பந்தல் போட்டிருக்கா, அதில் ஏதாவது துவாரம் இருந்ததுன்னா அது வழியா அந்த சூரிய கிரணம் பூமியில படம் பார்க்கலாம், ரவுண்ட் ரவுண்டா பார்க்கலாம். நன்னா பார்க்கறதுக்கா நிறைய இருக்கிறதுக்கு தெரியறது நல்லா தெரியும். அங்க அது வந்து இந்த சூரிய கிரணம் எல்லா இடத்தையும் படுறது, ரோட்ல இருக்கக்கூடிய இந்த ஷேர் மேல படுறது, அதனால கிணத்துல அது ஒட்டதான், அது ஒட்டாது, சூரியனுக்கு ஒட்டாது, பெருமாட்டது மாதிரி அழுக்குதும் ஒட்டாது. இன்னும் புரியுற மாதிரி கூட இன்னொரு உவமை சொல்லலாம். ஒரு பெரிய சத்தியாராதனம் சமாராதனம் சொல்லாமல் பீஸ் நல்ல சாப்பாடெல்லாம் போடுறான், நிறைய நிறைய மூட நெய் பெய்தின்னு ஆண்டாள் சொன்ன மாதிரி நிறைய நெய் விட்டு சக்கரை பொங்கல் இல்லை பாதாம் அல்வா சாப்பிட்டுட்டு வரார், கையில் நம்புறார், வாஷ் பேச்சுன்னு வரார், கொஞ்சம் சீக்கா போட்டுருக்கா இல்லை லிக்விட் சோப்பு இருக்கா கையில் நம்பணுங்கிறார். யாரும் அந்த நாக்கா நம்புறாளா இல்லை நாக்கில் ஏதாவது ஒட்டுறது கிடையாது, ஒன்றும் இல்லாத அந்த நாக்குக்கே இது மாதிரி நாக்கா பகவான்கிட்ட எந்த அழுக்கும் ஒட்டாதுன்னு. குற்றம் ஒன்றில்லாத கோவலர்னா ராமாவதாரத்துல யுத்த களத்துல புறமுதுகு காட்டுகின்றதான குற்றமோ, ஆயுதம் இல்லாதவனே தர்ம விபரீதமாக அடித்தான் என்ற குற்றமோ, இப்படி எல்லாம் குற்றங்கள்லாம் கிடையாதுன்னு வியாக்கியானங்கள் பண்ணா, எல்லாத்தையும் விட சார சமமான அர்த்தம் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்னா பகவானுக்கு என்னன்னா, ஆசிரிதர்களிடம் குற்றம் காணக்கூடிய குற்றம் இல்லாதவன் தன்னுடைய பக்தர்களிடம் குற்றமே காண மாட்டான். தன்னுடைய பக்தர்களிடத்திலே குற்றம் காணக்கூடிய குற்றம் இல்லாதவன். ஏன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல அவிஜ்ஞாதான்னு ஒரு நாம, அவிஜ்ஞாதான்னு சாதாரணமா சொன்னோம்னா ஒன்னும் எதுவும் நாம அவிஜ்ஞாதன்னா ஒன்னும் தெரியாதவன் மூடன் அர்த்தம். அப்படி அப்படின்னு பெருமாளுக்கு அந்த அர்த்தமா அவிஜ்ஞாதானா என்ன அர்த்தம்னா, பக்தர்களுடைய தோஷத்தை பக்தருடைய குற்றத்தை விஷயத்துல அவிஞ்ஞாத அறியாதவன் அப்படி இருந்து வருவான், காணாமல் இருக்கான். ஏன்னா பெரியாழ்வார் அனுபவிக்கிறார், பெரிய பிராட்டி பெருமாளுக்கு பக்கத்துல உட்கார்ந்துருக்கா, பிராட்டியினுடைய புருஷகாரத்தினால்தான் பக்தர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். நம்ம சம்பிரதாயத்துல ரொம்பவும் சாரதமமான விஷயம் அது. பிராட்டி புருஷகார பூதை, அந்த பிராட்டிய ஒரு சந்தர்ப்பத்துல ரொம்ப மோஸ்ட் ஹைபோதெட்டிக்கல் சொல்ல முறங்க, அது மாதிரி
மோஸ்ட் அன்லைக்லி ஒரு ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக சொல்லி இவர் அழகுபடுத்துறார் இந்த பெரியாழ்வார் பார்க்கணும். அப்படிப்பட்ட பெரிய பிராட்டியே அதாவது மகாலட்சுமியே ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி பக்தரை பற்றி குற்றம் கூட ஏதாவது பெருமாள்கிட்ட சொன்னால் கூட பெருமாள் வந்து என்ன சொல்லுவாரா, என்னுடைய பக்தன் அப்படி பண்ண மாட்டான். பெரியாழ்வார் அனுபவம், தன்னடியாத்திரத்தகத்து தாமரையாளாகிலும் சிதகு உரைக்குமே என் அடியார் அது செய்யார் செய்தாரே நன்றி செய்தார் என்பர் போலும் மண்ணுடைய விபீஷணர்காய் மதில் இலங்கை திசை நோக்கி மலர்கண் வைத்த என்னுடைய திருவரங்கற்கு நன்றியும் மற்ற ஒருவர்க்கு அளாவரே. தன் அடியார் திறத்தகத்து தாமரையாளிதகுரைக்குமேல் இது நடக்காது பண்ண மாட்டா, இருந்தாலும் தாமரையான மகாலட்சுமி சிதகு உரைக்குமேல் ஏதான் புகார் சொன்னா அப்ப பெருமாள் என்ன சொல்றாரா, என்னடியார் அது செய்யார் செய்தாரே நன்றி செய்தார். அதனால குற்றம் ஒன்று இல்லாதன்னா அடியார்களிடத்திலே குற்றம் காணக்கூடிய குற்றம் இல்லாத, அதான் கீதையில சொன்னா பெருமாள் சொல்றது பார்க்கலாம். அப்பிச்சே சுதுராச்சாரோ பஜதே மாமன்யபாகி அபிச்சே சுதுராச்சாரோ பஜதே மாமன்யபாகி சதுரேவ சமந்தவ்ய சம்யக்கீ. கண்ணன் அர்ஜுனன் தேர்த்தட்டிலே அமர்ந்து பேசின பேச்சு, துராச்சாரம் உடையவனாக இருந்தாலும் என்னிடத்துல வேற எந்த பயனும் கருதாமல் பக்தி செய்தால் அவனை நான் ஞானிகளுக்கு சமமா நினைக்கிறேன்னு விட்டார் அவன். அதனால பெருமாள் வந்து எந்த குற்றத்தையும் காணுவது இல்லையா, பக்தர்களுடைய தங்கிட்ட வரமாட்டாளா, தன்னிட தன்னை வந்து சேவிக்க மாட்டாளா, அஞ்சலும் யாஜமானஹாங்கிறார் தேசிகன். அப்படி எதிர்பார்த்துன்னு இருக்கிறவன், நாம தான் கோட்டை விட்டுடுவோம். அதனால குற்றம் ஒன்றில்லாத கோவலர்னா அடியாறுகளே குற்றம் காணக்கூடிய குற்றம் இல்லாதவர் அப்படின்னு. குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே, கோவலர்தம் பொற்கொடியேனா ஜனகானாம் குலே கீர்த்தி என்பது போல கண்ணனுக்கு ரொம்பவும் வேண்டியுள்ளவள், படுத்து உறங்குகின்றவள். அப்படிப்பட்ட கோவலர்தம் பொற்கொடியே புற்றறுவல்கள் புனமயிரே, அதாவது சமுதாய சோபை அவை சோபை இருக்கிற வெளியில் இருக்கிறவர்கள் பெண்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் தோழிமார்கள். அதனாலே அவர்கள் அத்தியந்த சிநேகிதிகள். அவருடைய ஒருத்தரை பற்றி அவருடைய அவயவ லட்சணங்கள் அவருடைய சமுதாய சோபை அவய சோபை இதையெல்லாம் வர்ணித்து புனமயிலே போதராய் அப்படின்னா, புனமயில்னா எப்படி இருக்குன்னா மயில் தோகையிட்டு ஆடினால் எப்படி இருக்குமோ அது மாதிரியான அழகு படைத்தவள் நீ. போதராயினா எங்களை அவனோடு கூட்ட வேண்டாம், நீ எப்படி இருக்கணும், நீ அவனுக்கு ரொம்ப வேண்டியவள்னா எங்களை அவனோடு கூட்டுவதற்கு நீ புருஷகார மாதிரி இருந்து பண்ணணும். நீ ஒன்ன முன்னா போ, நீ முன்னே போய் உன்னுடைய நடையை பார்த்து நாங்க பின்னால் ஒன்று ஆசைப்படுறோம். போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் இவ்வூரடங்கு இவளுக்கு எல்லாரும் தோழிமார்களா, இவ்வூரடங்கு எல்லாரும் இவளுக்கு உறவு. அப்படி இருக்கச்சே நாங்க வந்து அனன்ய பிரயோஜைகளாக வந்திருக்கும், சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து உன்னுடைய வீட்டு முற்றத்துக்கு வந்தாச்சு, நான் கோர்ட்டி ஆடுனாம ஏன் வந்தோம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி எட்டாவது பாசத்தில் சொன்ன மாதிரி பிராப்தஸ்தலம் கட்டியவாறு போவான் போகின்றாரே போகாமல் காத்து உன்னை கூவான் வந்துன்றோம்னு சொன்னாலே அது மாதிரி வர வேண்டிய இடம் பிராப்தஸ்தலம் வந்திருக்கும். ஆனால் நின் முற்றம் புகுந்து, சம்பிரதாயத்தில் முற்றம்ங்கிறது பெருமாள் விளையாடும் இடம், மூன்று முற்றங்கள் சொல்றான் சம்பிரதாயத்தை, நீள் நிலாமுற்றம் வானிலாமுற்றம் சூநிலாமுற்றம். நீள் நிலாமுற்றம்ங்கிறது திருக்கண்ணபுரம், வானிலாமுற்றம்ங்கிறது ஸ்ரீரங்கம், தூணிலாமுற்றம்ங்கிறது திருக்குடந்தை. வடக்கு பிராகாரத்தில் பஞ்சபர்வத்தில் மூணு சுத்து பெருமாள் விழுந்தது விசேஷமாக. அங்கே நீலநிலாமுற்றம் திருக்கண்ணபுரத்தை பற்றி சொல்றாங்க, நீள் நிலாமுற்றத்து நின்று இவள் நோக்கினார் காணுமோ கண்ணபுரம் என்றும் காட்டினாள் படனார் திண்ணம் இருக்க இனி மழை நாணுமோ
நன்று நன்று நரையூரற்கே அப்படி நீலா சொல்லிச்சு நீழ்நிலா முற்றத்து நின்றிவள் நோக்கு, அதாவது நாயிகா பாவத்துல அங்க அனுபவிக்கிறார் திருவங்கேழ்வார். அடுத்தாவது சொல்றார் பாருங்க, துவராடை உடுத்து ஒரு செண்டு சிலுப்பி கவராக முடித்து களிக்கச்சு கட்டி சுவர்ரார் கதவின் புறமே வந்து நின்றீர் இவரார் இது என் இது என் இது என்னோ சுற்றும் குழல் தாழ சுருகை அணைத்து மற்றும் பல மாமணி பொன்கொடு அணிந்து முற்றம் புகுந்து முருவல் செய்து நின்றீர் எற்றுக்கு இது என் இது என் இது என்னோ. திருமங்காழ்வார் பெரிய திருமொழியில முற்றம் புகுந்து உருவல் செய்து, இப்படி முற்றம் புகுந்து. அதே மாதிரி திருக்குழந்தை விஷயமா பெரியாழ்வாரகா, தூணிலா முற்றத்தே போந்து விளையாட வானிலா மொழி சந்தீராவா என்று நீ நிலா நின் புகழா நின்ற ஆயர்தம் கோ நிலாவ கொட்டாய் செப்பாணி குடந்தை கிடந்தானே செப்பாணி. அப்படி மண்ணின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர் பாட என்ன, முகில் வண்ணன்னா மேகம் போன்றதான நிறைய முடைவன், மேகம் போன்றதான அப்படி கைமாறு கருதாமல் அதை பெருமாள் மாதிரி மேகம் இருக்கா, அதாவது இதுல ஒரு சுவாரஸ்யம் பார்க்கணும். மேகம் போன்ற பெருமாளை பெருமாள் போல் மேகமா, நீலமேக நீலமேகம்னா நீலமேக சாமலிங்கம்தான். சாதாரணமா சொன்னா ஒரு தகப்பனாரை பார்த்து உங்க மாதிரி உங்க பிள்ளை இருக்கான்னு சொல்லுவாங்க, உங்க பிள்ளை மாதிரி நீ இருக்கேன்னு சொல்லுவாங்க. அதனால்தான் நம்மாழ்வார் அனுபவிக்கிறார், அதாவது பெருமாள் மேகம் மாதிரி இருக்கான்னு சொல்லுவாங்க. மேகங்களோ உரையீர் திருமால் திருமேனியொக்கும் யோகங்கள் உங்களுக்கு எவ்வாறு பெற்றீர். மேகத்தை பார்த்து மேகங்களோ உரையீர் சொல்லுங்க, திருமால் திருமேனியொக்கும் யோகங்கள் உங்களுக்கு எவ்வாறு பெற்றீர். அதாவது என்ன தபஸ் பண்ணீங்க, பெருமாள் மாதிரியான நிறம் மாத்திரம் இல்லை, அதே மாதிரி தனக்காக இன்றாமல் உலகுக்காக அவன் அனுகிரகம் பண்ற மாதிரி மழை பெய்யக்கூடிய அந்த புத்தியும் உங்களுக்கு பெருமாள் மாதிரி எப்படி கிடைச்சது. அப்படி பெரியாழ்வார் கருவுடை மேகங்கள் கண்டால் உன்னை கண்டால் ஒக்கும் கண்கள் சொல்றும். அப்படி முகில் வண்ணன், அதாவது முகில் வண்ணன் பேர்பாடு எழுந்துட்டு சொல்றாளும், அங்க புற்றரவர்கள் புறமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து உன் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட வந்திருக்கா. முகில் வண்ணன் எப்படின்னா, நீலத்தோ எத மத்தியஸ்தா விஜுல்லே கேவபாஸ்வரா நீவார சுகவத்தன்வி பீதாபாத்தியார்த்தனூபமான வேதம். அப்படி இருக்கக்கூடியவன் முகில் வண்ணன் பேர் பாடுறதுக்காக வந்திருக்கா. சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி, கிட்டனுக்கு ரொம்பவும் பிரியமானவள், புரண்டு கூட படுக்கல. ஏன்னா அவளுக்கு எதாவது அவரட்டும் அவன் வரும்போது வருவான். செல்வ பெண்டாட்டினா ஸ்திரீத்துவமாகின்றதான செல்வத்தை ஆண்டு கொண்டிருப்பவளே, எற்றுக்கு உறங்கும் பொருள் எதுக்காக அப்படி தூக்குவது நியாயமா. அவ சொன்னா கண்ணன் தானே வருவான் என்னோடு என்னோடு இருக்க போறான், உங்க தெய்வம் வேண்டாங்கிற மாதிரி நீங்கள்லாம் தேவையில்லை. இவா பதில் சொல்றா, கண்ணனுடைய சம்ஸ்லேஷம் இருந்தாலும் நாங்கள் வேண்டாமோ. சம்ஸ்லேஷம்னா சேர்க்கைன்னு அர்த்தம், விசிலேஷம்னா பிரிவினர். கண்ணன் உன்னோடு சேர்ந்திருந்தாலும் நாங்க வேண்டாம், எதுக்குன்னா கைங்கரியத்திற்கு எடுத்து கை நீட்ட. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்திருக்குச்சே, அப்ப எங்க தெய்வம் எதுக்கு வேணும், உனக்கு தானே கைங்கரியம் தொண்டு செய்யறதுக்கு. அப்புறம் விசிலேஷத்திலும் நாங்கள் வேண்டாமோ, விசிலேஷத்துலாம் பிரிவி பிரிஞ்சிருக்கிற போது நாங்க எதுக்குன்னா உனக்கு சமாதானத்திற்கு ஆற்றாமை விஞ்சினால் நாங்கள் வேண்டாமோ, எதுக்குன்னா ஆற்றாமை விஞ்சினா மூச்சு நின்று போகும் போல இருக்கு. அப்ப என்னடா நாங்கள் எதுக்குன்னா தூது போக ஆகியனால எற்றுக்குறங்கும் பொருள் உன்னுடைய உத்தேசத்தை பாராதே, எங்களுடைய ஆற்றாமையை பாராதே, கிருஷ்ணனுடைய நிரதிக யோகியதையை பாராதே, எற்றுக்குறங்காக தூங்குறே என்ன, இதுக்கு தூங்குறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்பதாக அங்கே உள்ளே உறங்கி கொள்பவரை எழுப்புகின்ற இந்த பாசுரம். இந்த பாசுரத்துல அது சுவாபதேசார்த்தம் வழக்கு அப்படின்னு நம்ம பார்க்கறது, ஆச்சாரியின் விஷயமாக பார்க்கிற போது
சுவாபதேசத்துல அழகா சொல்றார். கற்றுக்கறவை கடங்கள் பல கடந்துன்னா ஆச்சாரியன் என்ன பண்றாருன்னா, கன்றுகள் போலுள்ளதான சச்சிஷியர்களுக்கு ஞானப்பானை புழிகிறார். ஏன்னா கன்றுகள் மாதிரி இருக்கிற நான் காலக்ஷேபத்துக்கு ரொம்ப வயசாயிடுச்சுனாக்கும் ரொம்ப கஷ்டம். இவ்வளவு வயசுக்கு மேல ரிட்டையர்மெண்ட்டுக்கெல்லாம் அப்புறம் ரொம்ப காலக்ஷேபம் பண்றேன்னு போய் கொண்டா அவர் ஆச்சாரியன் தான் சொல்ல அதையும் தூக்கம் வந்துடுறது. கற்றுக்கறவை கடவங்கள் கணங்கள் பறந்துன்னா ஆச்சாரியன் கன்றுகள் போலுள்ள சச்சிஷியர்களுக்கு கறக்கிறதுனா என்ன பண்றா, சுரக்கும் சிறதுகள் போல் சுருகின்றன சொல்லும் போதே அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம். அவ என்ன பண்றா, அது என்ன பண்றது, உடம்பு சரீர போஷணத்துக்காக மாடு பால் கறக்கிறது. ஆச்சாரியன் சுரக்கும் சுரங்குகள் போல் என்ன சொல்கின்றார், சொல்லமதை சொல்கின்றார்கள். இது என்ன பண்றதுன்னா, இந்த க்ஷீரம் நம்ம ஆத்ம க்ஷேமத்திற்காக ஆத்ம லாபத்திற்காக. ஆனால்தான் கற்றுக்கறவை கணங்கள் பல கலந்துன்னா கன்றுகள் போல் உள்ள சச்சிஷியர்களுக்கு ஞானமாகின்றதான பாலை சொல்கின்றதான அந்த ஆச்சாரியன். செற்றார் திரளழிய சென்று செறி செய்யும். செற்றார் திரளழியன்னா செற்றார் யாரு, ஆச்சாரியர்களுக்கு விரோதி யாரு, சாங்கியம் சாருவாகம் ஜெயினம் இப்படி வேதத்துக்கு புறம்பான மதங்களையெல்லாம் கண்டித்து அதான் யதிராஜ சப்ததியில விசேஷம் அனுபவிக்கிறார் சுவாமி தேசிகன். எப்படிலாம் அவர் பண்ணார், கதா தாத்தா கதானாம் கலதி கமனிக்காம் பத்ரவேதீம் த்ரிவேதீம். அப்படி செற்றார் திரளழிய சென்று செரிச்செய்யும்னா அவர்கள் என்ன பண்றான்னா, திசைதோறும் எழுந்தொருளி வாதப்போர் செய்யும் ஆச்சாரியன். அவ இருக்கிற இடத்துக்கெல்லாம் போய் அவ நம்ம தேடிட்டு வர இருக்கிறதுல சென்று சரி செய்யும்னா நம்முடைய சம்பிரதாயத்தை ஸ்தாபிக்கணும். சம்பிரதாயத்தினுடையதான அவளுக்கு சம்பிரதாய விரோதமாக பேசுவதை கண்டித்து நம்முடைய சம்பிரதாயத்தை நிலைநாட்டுவதற்காக எல்லா பக்கங்களும் திசைதோறும் எழுந்தொருளி வாதப்போர் செய்யும் ஆச்சாரியன். சென்று சரி செய்யும் குற்றம் ஒன்றில்லாத, என்ன குற்றம் இல்லைன்னா, எக்கியாதி லாப பூஜாசு விமுகோ வைத்தவேஜனே கரேணிய திசாம் பிராப்த தஸ்மை பவ்யாய மங்களம் சுவாமி தேசிகன் உங்களுக்கு சொல்றோம். யகா கியாதி லாபம், அதாவது அதற்கு பிரசித்தி விளம்பரமோ லாபமோ கௌரவமோ இதை எதிர்பார்க்காமல் தங்களுடைய பாண்டித்யத்தை பிரகாசப்படுத்தணும் என்பதற்கல்லாமல், அதாவது அப்படி இருக்கக்கூடிய குற்ற அப்படிப்பட்ட குற்றங்கள்லாம் இல்லாத ஆச்சாரியன். அப்படி ஒரு அர்த்தம். பெருமாளுக்கு சொன்ன மாதிரி சிஷ்யர்களிடத்திலே குற்றம் காணக்கூடிய குற்றம் இல்லாத ஆச்சாரியன். குற்றத்தை அங்க சொல்றார், சித்தம் சத்தம் பிரதாயே திருதய வணிகம் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் சத்தத்துவம் சத்துவ வாச்சம் சத்திய வாச்சம் எல்லாம் வரிசை சொல்லிட்டு கடைசியில 14 குணங்கள் ஆச்சாரியனுக்கு சொன்னார் தேசிகன். கடைசியில சொல்ற ஸ்காலித்தியே சாசிதாரம் சொல்றார். அது எதுக்குன்னா, தவறை கண்டிப்பதற்காக. இதான் தவறு பண்ணா கொஞ்சம் கூட தாட்சியம் பார்க்காம திருத்தணுங்கிறது, திருத்தி பணி கொள்வதற்காக. ஆக எடுத்து எதுக்கெடுத்தாலும் குற்றம் காணுவது, குற்றத்தை காணக்கூடிய குற்றம் இல்லாதவர். ஏன்னா அங்க பார்க்கிற கோவலர்னா நாவீர் உடையவர்கள் எப்படி இருக்காருன்னா, நல்ல எல்லாரும் பாக்கி இருக்கக்கூடிய மற்ற மதத்தாறு மதம் மதங்கள் இருக்கணும், குதிர்ஷ்டிகளான மதங்கள் அவர்களை நெரிசனம் பண்ணச்சே. அதைத்தான் திருமாலையில சொல்றார், தொடர்புடிகள் சொல்றார் விஷயம் பார்த்தா விசேஷமா. அவர் என்ன ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காவே சொல்றாரு, விருப்புடு சமணர் முண்டர் வீதியில் சாட்சியர்கள் நின்பால் பொறுப்பு அறியனர்கள் பேசில் போவதே நோயதாகி குறிப்பு எனக்கு அடையும் மாயில் குழுமேல் தலையாங்கே அறுப்பதே கருமம் கண்டாய் அரங்கமான கருணானே. வெறுப்பொழு சமணர் முண்டர் வீதியில் சாக்கியர் நின்பார் பொறுப்பறியர்கள் பேசில் போவதே நோயதாகி குறிப்பு எனக்கு அடையுமாகில் கூடுமேல் தலையை ஆங்கே அறுப்பதே கருமம் கண்டாய் அரங்கமான கருணானேன்னா, அப்படி நம்முடைய சம்பிரதாயத்துக்கு விரோதமாக
விருத்தமாக இருக்கக்கூடியவர்கள்லாம் சென்று செரிச்சையும் குற்றம் என்றில்லாத கோவலர். கோவலர் தான் பொற்கொடியே. பொற்கொடினா நாதமுனிகள் ஆளவந்தார் போன்றோர் வளர்த்த அழகிய ஒரு கொடி. அந்த கொடி போன்ற ஆச்சாரியனே ராமானுஜரே. ஏன்னா கொடி எப்படின்னா கொள்கொம்பை பிரிந்தால் அது வந்து வளராது. ஆச்சாரியாலும் பகவானை பிரிந்தால் அவளால் உயிர் சரிக்க முடியாது. அதனால கொடி போன்றவர்கள் பொற்கொடியே. எப்படிப்பட்ட கொடினா இந்த சம்பிரதாயத்துக்கா நாதோபக்யம் பிரபுத்தம் இந்த நாதமுனிகள் நாதமுனிகள் அதற்கு பிறகு நாதமுனியுடைய பேரப்பிள்ளையான ஆளவந்தார். ஆளவந்தார் சூக்ம திருஷ்டியினால பின்னாலே நகிழப்பொடியத்தை நன்றாக அறிந்து கொண்டு நம்ம சம்பிரதாயத்தை காப்பாற்றக்கூடியவர் ராமானுஜர் தான் என்று அவரிடத்திலே ஒப்படைப்பதற்கு ஏற்பாடு பண்ணாருன்னு அப்படிப்பட்டதான அவருக்கு பெரிய வம்ச ஆச்சாரிய பரம்பரை. இல்லைன்னா தர்சக ஸ்தாபகன் பின்னால் முன்னால நாதோபக்யம் பிரவர்த்தம் என்று நாதமுனிகளால் தொடங்கி ஆரம்பிக்கப்பட்ட இந்த சத்தம்பிரதாயத்திற்கு பெயர் ராமானுஜரால் ஏற்பட்டது. காரணம் அந்த பொற்கொடி என நாதமுனிகள் ஆளவந்தார் போன்றோர் வளர்த்த அழகிய கொடி ஒன்று ஆச்சாரியன் புனமயிலேன். மயிலுக்கு ஆச்சாரியனுக்கும் உண்டான அழகான ஒரு ஒற்றுமை. மயில்கள் உள்ள இடத்துல துஷ்ட ஜந்துக்கள் நெருங்காது. ஆச்சாரியர்கள் இருக்கிற இடத்துல குதிர்ச்சிகள் சொன்ன பாருங்க. வேதத்துக்கு புறம்பாக பேசுகின்றவர்கள், நாஸ்திகவாதம் செய்கின்றவர்கள், நம்முடையதான சாஸ்திரத்தையும் வேதத்தையும் ஒத்துக்கொள்ளாதவர்கள் எல்லாரும் கலரும். அவெல்லாம் ஆச்சாரியர் இருக்கிறது நிற்க முடியாது, நெருங்கவே முடியாது. மயில் என்ன பண்றதுன்னா மேகத்தை கண்டு ஆடும். ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னா அதே மாதிரி முகில்வண்ணனை நினைத்து மனம் அழகிறது அனுபவிக்கிறார். நம்மாழ்வார் அழுவன் தொழுவன் ஆடி காண்பன் பாடி அலற்றுவன். அந்த பெருமாளை பார்த்தா உடனே அழுவன் தொழுவன் ஆடி காண்பன் பாடி அலற்றுவன் ஆக்லாத செய்த நேத்ராம்புகும் புலகீகிறது காத்திரவான். அப்படி எம்பெருமானை பார்த்தா அப்படியே கண்ணில சாரதாரியா அப்படி ஜலம் கொட்டுறது. இப்படி நாத்தழும் பேரை பாடுறாலும் அப்படி கொட்டுறாங்க. மயில் மேகத்தை கட்ட ஆடுற மாதிரி ஆச்சாரியன் முதல் வண்ணனான பெருமாளை நினைத்து மகிழ்வு. மயிலே மயிலேன்னா இறகு போடாதுன்னு ஒரு பழமொழி உண்டு. அதாவது சிரமப்படுத்திதான் மயத்தை இறகு சம்பாதிக்கும். ஆச்சாரியாட்டையும் போன உடனே எனக்கு நாளிலிருந்து எனக்கு உபதேச ஆரம்பிங்கோ இல்லை காலக்ஷம் ஆரம்பிங்கன்னா அவ்வளவு சுலபமா சொல்ல மாட்டான். பரீட்சை பண்ணித்தான் அந்த உண்மையா அவனுக்கு சீரியஸ்னஸ் இருக்கா சின்சியரா இருக்கானா அவன் கத்துக்கிறது எவ்வளவு இருக்கு இன்னைக்கு பார்க்கலாம். திருக்கோட்டி ஒரு நம்பிட்டு 18 தரம் பெற்று வந்தார் காஷிக்காரன். ஆனா பரீட்சை எல்லாம் பண்ணுவானா அப்போ மைத்திரேய பரிபப்ரச்சே பிரணிபத்தியா விவாத்தியத்தை இப்படி எல்லாம் இருக்கணும். சத்வித்தி பிரதிபாதேன பரிப்பிரத்யேன சேவையா தபஸ்வாத்தியாய நிறுத்தம் தபஸ்வி வாக்விதாம் பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகன் முனிபுங்கவம் பப்ரச்சே இல்ல பரிபப்ரச்சே. அப்படி பல தடவை கேட்டு அது வந்து அதை தெரிஞ்சுக்கணும்னா அவ்வளவு தூரம் ஆச்சாரியனை அண்டி அவ்வளவெல்லாம் சிரமப்படுத்தாதான் கிடைக்கும். மயிலே தோகைன்னு அப்படி சுலபமா கிடைச்சிட. அதுக்கப்புறம் மகுடாலம்பி மயூர பிச்சமார் ஆஹான்னு சொல்றாருன்னு தேசியம் சொல்லிச்சு. அவருக்கு ஒரு ஆசை ஒண்ணுமே கிடையாது. ஒன்று மாத்திரம் சொன்னார், எனக்கு கடைசி பிரயாணம்னு ஒன்று இருக்கும், அர்ச்சிராதி மார்க்க வழியா போடும், அது போகும் தெரியும் ஜீவன். இந்த அர்ச்சிராதி மார்க்கம் வழியா அந்த பரமபதத்துக்கு இந்த ஜீவன் போச்சே, அந்த கடைசி பிரயாணம் ஒன்று இருக்க, இந்த பிரயாணம் போற அந்த மார்க்கத்துல அதாவது நம்ம சொல்ற மாதிரி ஒரு ஒரு இத்தனை கிலோமீட்டருக்கு பக்கத்துல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கெல்லாம் போடுற மாதிரி இவர் என்ன பிரார்த்திக்கிறார், போற மார்க்கத்துல தான் ஒரு கிலோமீட்டருக்கு பக்கத்துல எனக்கு நீ காட்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பார்க்க போட்டுருக்கு. அர்த்தம் பண்ணிக்கணும் என்ன எப்படி காட்சி கொடுக்கணும்னா, நீ விபவாவதாரத்துல எடுத்த அவதாரங்களே கிருஷ்ணாவதாரம் இருக்கு. கண்ணனும் சிரித்தாம்பினால் கட்குண்ண பண்ணிய மாயன் என் அப்பனில்லாரு, அது மாதிரி கிருஷ்ணாவதாரம் இருக்கு. அந்த கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணனா அதுவும் பாலகிருஷ்ணனா சின்ன கிருஷ்ணனா உங்க அம்மா தலைவாரி விட்டு அதுல மயில் தோகை வச்சிருக்கணும். அந்த மயில் தோகையோடு இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, உன் சரீரம் எப்படி இருக்கணும் தெரியுமா, நீ நீலமேக சியாமலன். இந்த நீலமேக சியாமலன்னா அந்த நீல மலை இருக்க நீல கல், அந்த நீல கல் மேலேந்து பார்த்தா இருக்கிற அந்த நீளம் கொஞ்சம் அழுக்கு முடிஞ்சிருக்கலாம். அந்த கல்லை ரெண்டா உடைச்சா உட்பகுதியில இந்த நீளம் நல்லா பளிச்சுன்னு தெரியும். அது மாதிரி இருக்கணுங்கிறார். அதராஜித சாரு வம்ச நாளாக மகுட்டாளம்பி மயூர பிஞ்ச மாலாக ஹரிநீல சிலா விபங்க நீலாக பிரதிபாஸ்தந்து மம அந்திம பிரயாணே. மகுடாலம்பி மயூர பிச்சமாலா, தலையில வந்து பகவானுக்கு வந்து இந்த மயில் தொகையை
வெக்கி அந்த அழகு பார்க்கறது பகவான் தலை மீது அந்த மயில் தோகையை வைக்கிறார், அந்த புன மயிலே. அதே போல ஆச்சாரியர் ஸ்ரீசூக்திகளே பகவான் தலையில மயிலுடைய தோகையை பெருமாள் தலையில வச்சுக்கிறார். அது மாதிரி ஆச்சாரியனுடைய தான் ஸ்ரீசூக்திகளை தலைமையில தாங்கிறாராம் பெருமாள். ஏன்னா ஆழ்வார்கள் திவ்ய சுத்தி நீங்க பார்க்கலாம், ஆழ்வார்கள் பாடின திவ்ய தேசம்னா விசேஷமான பெருமை என்னன்னா ஆழ்வாருடைய திவ்ய சுத்தி இந்த பெருமாளுக்கு ரொம்ப உகப்பா ஏத்துக்கிறார். அதனால நம்மாழ்வார் சரித்திரத்தையே பார்த்தது, அவர்கள் நம்மாழ்வார் எழுந்தொழிருந்த மரத்துக்கு மேல வந்து உட்கார்ந்துட்டு அந்தந்த திவ்யதேச எம்பெருமான்லாம் அவருடைய பாடல்கள் எல்லாம் பெற்று சென்றான் பார்த்தோம். அப்படி ஆழ்வார்களுடைய திவ்ய சுத்தியில அவளுக்கு விசேஷமான அந்த பெருமாளுக்கே ஈடுபாடு. சுற்றத்து தோழிமார் எல்லாரும் அப்படின்னா எப்படி பொருந்தது சுவாபதேசத்தின்னா ராமானுஜருங்கிறதான ஆச்சாரியருக்கு ஏக பந்துக்களான எம்பா முதலியாண்டான் மாதிரி. ஏன்னா முதலியாண்டான் அவர் எப்படின்னா நீங்க பார்த்தோம், முதலியாண்டான்களா பூர்வாசிரமத்து பேரு, இவருடைய பூர்வாசிரமத்து மருமான் சகோதரிக்குள்ள தாசரத்தின் பேரு, அவர் முதலியாண்டான் அங்க இருக்கார். எம்பாருங்கிறவர் ராமானுஜர் பூர்வாசிரமத்த அவருடைய சிறிதாயாருக்குள்ள கோவிந்தன் பேரு. அவர் என்னன்னா இவரோடு இருக்கார் காஞ்சி யாத்திரைங்கிற ஒரு யாகத்துல போய் யாதவ பிரகாஷர் இவரை ராமானுஜரை கொல்லுவதற்காக திட்டம் போட்டு காசி யாத்திரைக்கு அழிச்சுட்டு போற நேரத்துல அந்த கோவிந்தன் தான் தகுந்த நேரத்திலே இவருக்கு உணர்த்தி இவர் திருப்பி அனுப்பிச்சிடுறான். ஆனா அந்த கோவிந்தனை அழிச்சிடும் போய் யாதவ பிரகாஷர் காசியில கங்கையில ஸ்நானம் பண்ண வச்சு கையிலே உள்ளங்கை அந்த ஒரு லிங்கத்துல ஒரு மாதிரி பண்ணி அவரை காலகத்தில கொண்ட சைவ மதத்துல உட்காந்து வச்சுட்டார். அதன் பிறகு பெரிய திருமலை நம்பிகளை விற்று ராமானுஜரா அவர் திருத்தி பணி கொண்டு மறுபடியும் ரெண்டு சேர்த்து கொள்றார். அதனால்தான் எம்பெருமானாருங்கிறதான ராமானுஜர் பேர்ல பாதி பண்ணி எம்பார்னு தன் பேரை அவர் வச்சுக்கிறார். அவரும் தேக பந்து. அதனால சுற்றத்து தோழிமார்கள் எல்லாரும்னா ராமானுஜர் என்றதான ஆச்சாரியருக்கு தேக பந்துக்களான எம்பார் முதலியாண்டார் போன்றவும், ஆத்ம பந்துக்களான கூடத்தாழ்வான் வடிநம்பிக்கை போன்றவர்கள்லாம் சுற்றத்து தோழிமார் இப்படி எல்லாரும் வந்து முற்றம் புகுந்துன்னா பாஷ்யக்காரர் எழுந்தருளார்னா அவருக்கு பின்னே 74 சிம்மாசனாதிபர்கள், 700 பரமேகாதிகள் எல்லாரும் வந்து அவர் புடை சூழ அதுவும் ஸ்ரீரங்கத்தை அவர் எழுந்தருகின்ற போது அப்படி வர்ணிக்க பார்த்தா அந்த அழகு அந்த பர்சனாலிட்டி வர்ணிக்க முடியாதுன்றார். தேசியின் விசேஷமான எத்திரா சக்திகிற அந்த அழகையெல்லாம் வர்ணிக்கிறார். அப்படி சித்ராதே பேசாதேன்னா எந்த எந்த முயற்சியும் வேண்டாம், வேற எந்த விதமான முயற்சியும் வேண்டாம். எம்பெருமான் திருவிழை பற்றி அவனே தஞ்சம் என்று இருக்கக்கூடியதான செல்வ பண்டாட்டி பகவத் பகவதானுபவம் என்கின்றதான செல்வத்தை உடைய பகவத் கைங்கரியமாகின்ற செல்வத்தை உடைய ஆச்சாரியனே. ஏன்னா செல்வ பண்டாட்டினா எவ்வளவுக்கு என்ன செல்வம், எல்லா செல்வம் பாக்கெல்லாம் என்ன நின்னையே தான் வேண்டும் நீர் செல்வம் வேண்டாம் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல்கிறார் குருசேகர. ஆனா ஆச்சாரிய அவர்கள் தனம் மதியம் தவ பாத பங்கஜம் உன்னுடைய திருவடி தாமரை தவிர வேற தனம் வேண்டாம். அப்படிப்பட்ட ஆச்சாரியன்னா செல்வ பண்டாட்டினா பகவத் குணானுபவம் என்ற செல்வத்தையும் பகவத் கைங்கரியம் என்கின்ற செல்வத்தையும் ஆளக்கூடியதான ஆச்சாரியனே என்று ஆச்சாரியனை உணர்த்துவதாக இந்த பாசுரார்த்தம். இந்த பாசுரத்தினாலே உணர்த்தப்படுகின்றதான ஆழ்வார் யாருன்னா குருசேகர ஆழ்வார். செல்வப்பட்டாட்டினா ஒரு சக்கரவர்த்தியா இருந்து அதை விட்டுட்டு ஆழ்வாரானவர். அந்த விற்த்தாந்தத்தை எல்லாம் இந்த ஆழ்வார் பதித்த அந்த அந்த வர்ணனை எல்லாம் அடுத்த உபன்யாசத்தில் நாம் அனுபவிக்கலாம் என்று சொல்லி இதுகாரம் சிரவணம் பண்ண எல்லாருக்கும் 1000 ஆரோக்கிய ஐஸ்வர்யங்களும் சர்வசேதும் சர்வ மங்களங்களும் சர்வ அபீட்சங்களையும் அரங்க நகரப்புறம் ஆண்டாளும் அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து மங்களமா முடிக்கணும். சதமக மணி நீலாச்சாரு கைஹாரகஸ்தாஸ்தனவர் வித அங்கி சாந்திரவாத் தல்ல சிந்து அழக வணிகிதா விஷ்ணகிரா கிருஷ்ணநாதா விரசு கோதா விட்டு சித்தாத்மஜானா யஸ்மா தேவ மயா சொல்பம் சாஸ்திரமக்ராகி நானியதா தஸ்மை வெங்கடநாதாய பவநாதாய மங்களம் ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேண மகி மகிஷா ஓம் பிராமணேபிய சுபம் வஸ்து நித்யம் லோகா சமஸ்தாஹ சுகினோ பவந்து. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.